வணக்கம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாரத தாயின் தவ புதர்வர் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களின் பொற்பாதங்களை தொற்று இந்த முகநூல் பதிவை இடுகிறேன். நமது நாட்டில் பெரும்பான்மை இந்துக்களுக்கு எப்போதுமே அநீதி நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்போது கொரோனா காலகட்டத்தில் கூட இந்துக்களை இளிச்சவாயர்களா என்று நினைக்கிறார்கள். சாமானிய மக்கள் இன்னைக்கு இளிச்சவாயர்களா மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அரசும் அரசு அதிகாரிகளும் இன்றைக்கு இந்து சமுதாயத்தை குறிவைத்து தகர்க்கிறார்கள். உதாரணத்துக்கு கொரோனா, கொரோனா வந்த பிறகு ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில பாருங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் சிறுபான்மையவர்கள் சொன்னா அவர்களுக்கு வார்டு பெட்டு அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களை தனியா கவனிக்கிறாங்க. இதே குப்பை சுப்பம் முன்சாமி கண்சாமின்னு சொன்னா அவனுக்கு எந்த உதவியும் இல்லை, எந்த ஏற்பாடும் இல்லை. ஏன் இந்த பாரபட்சம்? இந்த அரசாங்கம் மதசார்பற்ற அரசாங்கம் நோயில கூட பாப்பனி எல்லாம் ஒண்ணுதானே, சிந்திச்சு பாருங்க பெரியவர்களே தாய்மார்களே. நோயில கூட இந்த அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு மாதிரியும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மாதிரியும் இந்துக்களுக்கு ஒரு மாதிரியும் பார்க்கறது வேதனை அளிக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா பல்வேறு ஹாஸ்பிட்டல்ல, இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல பாருங்க, சிறுபான்மையர்கள் வந்து அட்மிட் செய்து அவர்களுக்கு உடனே பெட்டு. அவர்கள் சொல்றாங்க, நான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல தான் இருப்பேன், என்ன முகாமில் திரும்ப சேர்க்க கூடாது அப்படின்னு சொன்னா உடனே இருக்கக்கூடிய ஆரம்பம் டீன் எல்லாம் ஓகே ஓகே நீங்க ஸ்டான்லியிலே இருந்தீங்கன்றாங்க. இந்த பாரபட்சம் ஏன்? அதைதான் நம்ம கேட்கணும். பாரபட்சம் இருக்கக்கூடாது இல்ல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நேதாஜி நகர், வல்லாரப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய நேதாஜி நகர், அந்த நேதாஜி நகர்ல கொரோனா நோய் வந்துச்சுன்னு சொல்லி அரசு ஊழியர்கள் போய் தடுப்பு வேலி போடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் சொல்றாங்க தடுப்பு வேலி போடக்கூடாது. உடனே காவல்துறையை போய் கேட்கிறாங்க. காவல்துறையை போய் கேட்டு காவல்துறை வந்து இந்த மாதிரி தடுக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு காவல்துறையை தாக்குறாங்க, காவல்துறையை அடிக்கிறாங்க. அடிச்சு ஒரு காவலருக்கு கை உடஞ்சிச்சு, ஒரு காவலருக்கு கால் உடஞ்சிச்சு. ஆனா என்ன ஆச்சு, அந்த கையை உடைச்ச காலை உடைச்ச காவலர் வந்து ஹாஸ்பிட்டல்ல போனாரு, ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. ஆனா கையை உடைச்சவனையும் காலை உடைச்சவனையும் ஒன்னும் கைது பண்ணல. காரணம் என்ன? முஸ்லீம்கள் சிறுபான்மையர்கள் அவர்களை கையை தொடக்கூடாது. என்னடா இது, அடிச்சா கூட கம்முன்னு வாங்கிக்கிட்டு போகணும்னு சொன்னா இது நியாயமா? ஒரு சில பட்சமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். அப்போ இவங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயம் சொன்னா நோயாளி நோயாளியா பாரு. இந்த கொரோனாவை கொண்டு வந்தவர்கள் யாரு சிந்திச்சு பாருங்க. தப்லிக் ஜமாத்ன்ற ஒரு அமைப்பு மாநாடு நடக்குது, தப்லிக் மாநாடு டில்லியில நடக்குது. உடனே முதுகெலும்பு உள்ள எல்லா ஊடகங்களும் தப்லிக் ஜமாத் மாநாட்டில் இருந்து 1000 பேர் சென்னைக்கு வந்திருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்களுக்கு 1000 பேருக்கு கொரோனா பரவியது. உண்மைதான், சந்தோஷம். உண்மையிலே ஊடகங்களுக்கு வந்து முதுகெலும்பு உள்ளதுதான், திராணி இருக்கு, தெம்பு இருக்கு. உண்மையை உரைக்க சொல்வோம் சொல்லக்கூடிய அத்தனை ஊடகங்களும் சொன்னாங்க. ஆனா மறுநாள் சொல்றாங்க டெல்லியில கூடினவர்கள், அதுக்கு அடுத்த நாள் ஒன்றா சேர்ந்தவர்கள், அப்புறம் ஒரு இடத்தில் கூடினவர்கள். ஏன் தப்லீக் ஜமாத் சொல்லப்படாது? சொன்னா ஒரு மதத்தினரை குறிக்கிறதா? யாரு மாநாடு கொண்டு வந்தா, யாரால கொண்டு வந்தா? பாரத நாட்டு இந்தியாவில் கொரோனாவே இல்லையா? உலக நாடு முழுக்க கொரோனா இருந்தது. எல்லாத்தையும் டிவி வாயில நம்ம பார்த்துட்டு இருந்த ஊடக வாயில அமெரிக்கால கொரோனா, ரஷ்யால கொரோனா, ஜெர்மனில கொரோனா, இத்தாலியில கொரோனான்னு கேள்விப்பட்டோமே தவிர இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தவர்கள் யார்?
இத உரக்க சொல்ல முடிஞ்சுதா? ஒரு நாள் சொன்னாங்க, ஆனா அடுத்த நாள் சொல்ல முடிஞ்சுதா? அதுக்கு அடுத்த நாள் சொல்ல முடிஞ்சுதா? ஏன் நான் முதுகெலும்பில்லை? இதற்கு யாரு காரணம்? அரசாங்கம், அரசு அதிகாரிகள். முஸ்லீம் சொல்லாத, முஸ்லீமானதான் இந்த நாட்டுக்கு கொரோனா வந்தது சொல்லாத. மாமன் கோச்சுப்பான், மச்சான் கோச்சுப்பான். இதுல என்ன ஓர வஞ்சனை? இந்த நாட்டுல டூரிஸ்ட் விசால வரா, டூரிஸ்ட் விசால எந்த நாட்டுல இருந்தோம்னா வா, நம்ம நாட்டை சுத்தி பாரு போ. ஆனா மத பிரச்சாரம் பண்ணலாமா? டூரிஸ்ட் விசால வந்துட்டு மத பிரச்சாரம் பண்றான். மத பிரச்சாரம் பண்றவன என்ன சொல்றது? அவரை இந்த அரசாங்கம் போய் ஈரோட்டில் எல்லா இடத்துலையும் போய் கைது பண்றாங்க. கைது பண்ணா அவனுக்கு கொரோனா இருக்கு. அடப்பாவி, இவன் கொரோனா பருப்பு வந்தானே, இவன் மருந்த பருப்பு வந்தானு தெரியல. பிடிச்சி காவல்துறை கைது பண்றாங்க, அவருக்கு மீது வழக்கு போடுறாங்க. கோர்ட்ல உடனே சொல்றாங்க, இவர்களை வந்து விடுதலை பண்ணிடணும். என்னையா இது? எங்களுக்கெல்லாம் கோர்ட் தான் நம்பிக்கை கொடுத்தது. ஆனா கோர்ட்லயும் சில கைவாளர்கள், நயவஞ்சகர்கள், இந்த நாட்டில் முதுகெலும்பு இல்லாத சில கோர்ட்ல கூட சில பேர் இருக்காங்க. அதனால சொல்றான், இவர்களுக்கு வந்து தண்டனை இல்லை, இவர்கள் அந்த நாட்டுக்கு போகணும். உடனே ரெண்டு நாள் முன்னாடி கூட திருமாவளவன் சொல்ற, இந்த டூரிஸ்ட் விசால வந்தவனால அவங்கவுங்க நாட்டுக்கு அனுப்பணும். டூரிஸ்ட் விசால சும்மா வட வந்தா? இந்த நாட்டுக்கு சும்மா வந்தானா? மத பிரச்சாரம் பண்ண வந்தான். டூரிஸ்ட் விசால வந்து மத பிரச்சாரம் பண்ண என்ன, நீ போய் துபாயில பண்ணிட முடியுமா, சவுதியில பண்ணிட முடியுமா? தலையை உடுத்துருவான் அங்கெல்லாம். ஆனா நம்ம நாட்டுல கைது பண்றதுக்கு கூட இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், ஐயா அவர்களை அமுச்சிடுங்க அமுச்சிடுங்க அமுச்சிடுங்கன்றான். இதுதான் இந்த நாட்டுடைய அவலை நிலை. கொரோனா நோயில கூட நமக்கு வந்து இந்த நாட்டுல ஒரு பாதுகாப்பு இல்லை. சிறுபான்மையர்களுக்கு ஒரு மாதிரியும், பெரும்பான்மையர்களுக்கு ஒரு மாதிரியும். திண்டுக்கல், திண்டுக்கல்ல கொரோனா நோய் வந்தவுடன் ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறாங்க. என்ன சார் நியாயம்? நம்ம மனித நேயம் பார்ப்போம். இங்க சிறுபான்மை பெரும்பான்மை பேர் வந்தவன் போனவன் இதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். ஒரு மனித நேயம்னா, எனக்கு நோய் வந்தா நான் அடுத்தவனுக்கு பரப்பிடக்கூடாது, அதனால நானே மருத்துவமனையில போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது போறேன். அதெல்லாம் சார் நியாயம். ஆனா திண்டுக்கல்ல என்ன நடந்தது? நான் மருத்துவமனைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றான். சொன்ன உடனே இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேரு 144 இருக்கு, நாலு பேருக்கு மேல கூட கூடாதுன்னு சொன்னான். ஆனா 1000 பேருக்கு மேல ரோட்ல நின்று போராட்டம் பண்றான். காவல்துறை காலில் வந்து கெஞ்சுது, ஆனா காவல்துறைக்கு மரியாதை இல்லை. ஆனா என்ன நடந்தது? போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கொரோனா நோய் வந்தவன விட்டுட்டு போறான். சரி, நீங்க வீட்லயே இருந்துங்க, வீட்டுல இருந்து பாதுகாத்துங்க. ஏன் வீட்டுல இருந்து பாதுகாத்துங்கன்னு சொன்னா அவனால எவ்வளவு பேருக்கு நோய் வரும் சொல்லுங்க. இததான் நம்ம வந்து எதிர்க்கிறோம். வேண்டாம், ஒரு பகல பட்சமா இருக்காத. கொரோனா நோயில இருந்து அவன் விடுபடணும்னு சொன்னா அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதானே, அவனை வீட்டுல விட்டுட்டு போனா என்ன நியாயம் சொல்லுங்க? கேட்டா அவன் சமுதாயம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குது, அவன் சமுதாயம் வந்து பிரச்சனை பண்ணுது, ரோட்ல இறங்கி போராடப்படுது, வரக்கூடாது அப்படின்னு. இதனால அந்த ரோட்ல தட்டி அடிக்கிறத விட்டுட்டாங்க. யார் வேணாலும் போலாம், யார் வேணாலும் வரலாம். அப்ப எல்லாருக்கும் கொரோனா பரவிட்டே இருக்கு. அப்ப இவங்க நோக்கம் என்ன? இவங்க கொரோனாவை பரப்பதற்காக இந்த மாதிரி போராட்டம் பண்றானா? சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வந்தது, ஒருத்தர் கேக்குற, ஏப்பா உனக்கு கொரோனா இருக்கு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு மருத்துவமனையில இருந்து ஒருத்தர் போய் கேட்க சொல்ற. காப்பிட சொல்லுங்க, யாருக்கு கொரோனா இருக்கு? எனக்கா கொரோனா இருக்கு? இல்லவே இல்லை. நீ மோடிக்கு வேணா போய் பாரு, அவன் நாடு நாடா சுத்தி வரா. இந்த நாட்டுடைய பிரதமருங்க, இந்த நாட்டுடைய பிரதமர் பாரத பிரதமர். அவரை மரியாதை குறைவா கேவலப்படுத்த வகையில இந்த நாட்டு பிரதமரை கேவலமா சொல்றான். இந்த நாட்டுடைய பிரதமர் சொல்லலாம, மோடிய போய் பாரு, மோடிக்கு கொரோனா இருக்கும், அவன் தான் உலக புள்ள சுத்தனான், எங்களையும் வந்து பாக்குறேன்னு சொன்னான். ஆனா அவர் மேல என்ன வழக்கு போட்டாங்கன்னு பெருசா இந்த அரசாங்கம் சொல்லவே இல்லை. இந்த நாட்டுடைய பிரதமரையே திட்டினா கூட ஆனா பெருசா சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஒரு கோவில் தர்மபுரியில, அந்த கோவில்ல ஒரு பூசாரி ரெண்டு பேரோட சேர்ந்து பூஜை பண்ற,
உடனே காவல்துறை அப்படியே வரிச்சு கட்டிக்கிட்டு நான் தான்டா கிங்கு என்னுடைய வீரத்தை பாடுற அப்படின்னு சொல்லி காவல்துறை தர்மபுரியில அந்த கோவிலுக்குள்ள பூந்து பூசாரிய அடிச்சு கோவிலுக்கு வந்த ரெண்டு பக்தர்களை அடிச்சு அப்பா 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 உண்மையிலே நீ கில்லாடி தான். இந்த அரசாங்கம் எப்படி அரசு அதிகாரிகள் ஓர வஞ்சனை பண்ணாங்கன்றத தோல் உரிச்சு காட்டினதுதான் இந்த கொரோனா காலகட்டம். ஒரு கோவில்ல நாலு பேர் வந்துட்டா அந்த பூசாரி அடிப்ப, கோயிலுக்குள்ள பூட்ஸ் காலால போவ, எல்லாரையும் அடிப்ப. உண்மையிலே உனக்கு திராணி இருக்கு. ஆனா ஏன் இந்த திராணி மசூதிலயோ சர்ச்சிலயோ இல்ல? மசூதியில கூடலையா? அவன் தொழுகை நடத்தலையா? இவன் ஜபம் பண்ணலையா? சர்ச்சில் கூடலையா? எத்தனை சர்ச்சு சொல்லட்டுமா? எத்தனை மசூதி சொல்லட்டுமா? என் ஊடகங்களுக்கு எடுக்க தெரியலையா? இதே விழுப்புரத்தில் எத்தனை மசூதி உள்ளோ இருந்து வராங்க, காலில் விழுந்து கூப்பிடுறாங்க. காவல்துறையும் இந்த அரசு ஊழியர்களும் போய் ஐயா போதும் தொழுகை நடத்துறது வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்றான். அசிங்கமா இருக்குங்க. ஒரு கோவில்ல பூட்ஸ் காலால போட்டு கோவிலுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய பூசாரி அடிக்க திராணி இருக்கு, அங்க கூடிய இந்து அடிக்க முடியுது, நாலு பேர் போனா. ஆனா ஒரு மசூதியிலயோ ஒரு சர்ச்சிலயோ போய் அதை தட்டி கேட்க கூட திராணி இல்லைன்னும் போது வேதனையை கொடுக்குது. ஏன் இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட ஒருதலை பட்சமா நடந்துக்கிறீங்க? அதனாலதான் நம்ம சொல்றோம், எல்லாரையும் ஒரே மாதிரியா பாரு, நோயாளி நோயாளியா பாரு. அந்த இடத்துல மதத்தை பார்க்காத ஒண்ணுன்னா அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போனா போதும். இந்து டிஸ்சார்ஜ் ஆகி போனா அவனை ஒரு கை தட்டி கூட அனுப்புறது இல்ல. இதே தொப்பி போட்டவன் போன வீடியோல பாத்துருப்பீங்க, எல்லாம் டிவிலயே அதான் காமிச்சான். என்ன அவனுக்கு ஒரு 40 பேர் தொப்பி போட்டு போனா போதும், ஆளுக்கு ஒரு பேகு பூஸ்ட் ஆர்லிஸ் தேவையான பழங்கள் என்னென்ன கொடுத்தானுங்க தெரியாது. ஆளுக்கு ஒரு பேகை கொடுத்து கை தட்டி எம்எல்ஏ எம்பி அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை கார்பரேஷன் அதிகாரி எல்லாம் சேர்ந்து கரண்டா எல்லாம் சேர்ந்து கை தட்டி இவங்களை அப்படியே உற்சாகப்படுத்தி அனுப்புறானா? ஏன் இப்படி பாக்குறீங்க? வெக்க கீழா இருக்குது, மன கீழா இருக்கு. இந்த அரசாங்கம் அப்படி இருக்கக்கூடாது. மசூதியும் ஒரே மாதிரியா பாரு, சர்ச்சையும் ஒரே மாதிரி, இந்து கோவிலையும் ஒரே மாதிரியா பாரு. அதே மாதிரி நோய் வந்தவனு மனிதனா பாரு. நோய் வந்தவனை வந்து மதத்தின் அடிப்படையில பார்க்காது, நோய் வந்தவனை மதமா பார்க்காத, மனிதனா பாரு. அதனாலதான் இந்து முன்னணி இயக்கம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கு. ஒரே மாதிரியா பாருங்க, ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒரு முறை என்னாச்சுன்னா, மீன்ஸ் போறான். யாரெல்லாம் மீன்ஸ் போடுறா? இந்து கடவுளை பத்தியும், இந்து தெய்வங்களை பத்தியும், இந்து சமுதாயத்தை பத்தியும், இந்து தலைவர்களை பத்தியும், இந்த நாட்டுடைய பிரதமரை பத்தியும், இந்த நாட்டுடைய முதல்வரை பத்தியும் ஓவரா மீன்ஸ் போட்டு அசிங்கப்படுத்துறான் சிறுபான்மை அமைப்புல. ஆனா அதற்காக வழக்கு போட இந்த அரசு அதிகாரிகளுக்கு துப்பு இல்ல. ஆனா அது மாதிரி என்ன பண்றது தெரியுங்களா? இந்து தலைவர்கள் யாராவது மீன்ஸ் போட்டக்கூடாது. என்ன மீன்ஸ்? டெல்லியில இருந்து வந்தது இந்த கொரோனா சொல்லக்கூடாது, தபுகி சமாத் மாநாட்டில இருந்து வந்தது சொல்லக்கூடாது. அதனால எல்லா இந்து தலைவர்களையும் கூப்பிட்டு பீஸ் கமிட்டி மீட்டிங் நடத்துறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், விழுப்புரத்தில், தர்மபுரியில பல்வேறு மாவட்டங்களில் கூப்பிட்டு வச்சு ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் நடத்துறாங்க. இந்து தலைவர்லாம் கூப்பிட்டு நீங்க எதோ மீம்ஸ் போடுறாதீங்க, நாங்க என்னவோ டெய்லி மீம்ஸ் போடுற மாதிரியும், அதால சிறுபான்மையினர்கள் மனசு புண்படுற மாதிரி. இதே கொரோனா காலகட்டத்தில் இந்து தேச தலைவர்கள் மீதும், பாரத பிரதமர் மீதும், மோடிஜி மீதும், இந்த நாட்டுடைய முதல்வர் எடப்பாடி மீதும் எவ்வளவு மீம்ஸ் போட்டாங்க, அவங்க அவங்க மேல எவ்வளவு வழக்கு கொடுத்தோம், ஒரு வழக்கு கூட கைது பண்ணலையே. ஒருதலை பட்சமா இருக்கு கேட்டா கொரோனா காலகட்டத்தில் வழக்கு பதிவு பண்ணுங்க, யாராவது சொன்னது? அதே கள்ளக்குறிச்சியில ஒரு அப்பாவி ஒரு இந்து ஒரு வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல வந்ததை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணார். ஃபார்வர்ட் பண்ண உடனே அவர் மேல வழக்கு கொடுத்து அவர் ஒரே நாள்ல ராத்திரி ஒரு ராத்திரியா கைது பண்ணி காலையில ரிமாண்ட் பண்றாங்க. அப்ப எவ்வளவு தைரியம் திராணி இருக்கு பாருங்க இந்த காவல்துறைக்கும் அரசு ஊழியர்களுக்கும். உண்மையிலேயே திறமை தாங்க. இந்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு முஸ்லீமோ கிறிஸ்டினோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்து அடுத்த நிமிஷம் ஜெயில இருப்பான். ஆனா இந்து மத்த மதத்தினர் மீது ஒரு வழக்கு கொடுத்தாங்கன்னா
அந்த வழக்க கூட வாங்கறது இல்ல, விசாரிக்கிறது இல்ல. இந்த கொரோனா காலகட்டத்துல கூட இந்த ஓர வஞ்சனை எதுக்கு? இததான் நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். ஓர வஞ்சனை இருக்கக்கூடாது. இ பாஸ் இல்லாத யாருமே போக கூடாது, எங்குமே போக கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா எதிர்கட்சி தலைவருடைய பையன் எப்படியா போனாரு தூத்துக்குடிக்கு? எந்த இ பாஸ் வாங்கினாரு? யாருக்கிட்ட வாங்கினாரு? உதயநிதி ஸ்டாலின் என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியா? யார் அவரு? அவருக்கு யார் இ பாஸ் கொடுத்தா சொல்ல முடியுமா? மறுநாளே ஜெயக்குமார் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒரு இ பாஸ் எல்லாம் வாங்கவே இல்லை. இந்த நாட்டுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு மந்திரி சொல்றாரு இ பாஸ் வாங்கலன்னு. அவர் ஏன் வழக்கு பண்ணல? அவர் மீது ஏன் வழக்கு போடல இந்த அரசாங்கம்? ஒரு மினிஸ்டர் சொல்றாரு இ பாஸ் இல்லாத போனாருன்னு. காரணம், அரசியல் பண்ண போறாரா? இந்த பாரத நாட்டுல போர்ல 20 பேர் சாகுறாங்க. அதே தூத்துக்குடியில முருகன் செத்தாரு, நெல்லை மாவட்டத்துல போய் பார்த்தாரு அவரு. அதுக்கு போலியே கனிமொழி அக்கா போலியே. அப்ப என்ன காரணம் சார் இவங்களுக்கு எல்லாம்? ஓட்டுக்காக பிணத்தின் மீது அரசியல் செய்யக்கூடியவர்கள். ஏன்னா ஏன் நான் இவங்களை சாடுறேன்னு சொன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தப்லீக் ஜமாத் மாநாட்டில் கலந்துகிட்டு வந்த 1000 முஸ்லீம்களுக்கு கொரோனா இருக்குன்னு சொன்னா, கொரோனாவில் இறந்தவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொன்னவர் முக ஸ்டாலின். 1 கோடி தரணும். செத்தவன் முஸ்லீமானதா எவ்வளவு நாளும் பணம் கொடுக்கணுமா? கேக்குறது நியாயம் இல்லையா? இப்ப எல்லாம் இந்துவா தாவதுனால இவரு செத்தவனுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு கேக்குறதே இல்லை. ஏன்னா இந்து செத்தா நஷ்டஈடு கேட்க தேவையில்லை, இதே முஸ்லீமோ கிறிஸ்டினோ செத்தா நஷ்டஈடு கேட்கணும். ஏன்னா அவனுடைய ஓட்டுக்காக, ஓட்டுக்கு வேட்டையாடக்கூடிய கயவர்கள் இவர்கள் தான். இவர்களுடைய முகமுடியை கிழித்து உரித்து காட்ட வேண்டிய காலகட்டம் வரும், கண்டிப்பா காட்டுவோம். கோவில்ல பூஜை நடக்கக்கூடாது, கரெக்ட். கோவில்ல பூஜை நடக்கக்கூடாது, நியாயம். மசூதியில தொழில் நடக்கக்கூடாது, சர்ச்சில ஜமக்கூட்டம் நடக்கக்கூடாது, இது அரசுடைய உத்தரவு. ஆனா கோவில்ல மட்டும் பூஜை நடக்கிறது இல்ல, ஆனா மசூதியிலும் சர்ச்சிலும் அந்தந்த வேலை கரெக்டா நடக்குது. ரம்ஜான் வருதுங்க, அரசாங்கத்துக்கிட்ட கேக்குறாங்க எங்களுக்கு கஞ்சி வேணும், அரிசி வேணும். உடனே அரசாங்கம் அரிசி கஞ்சி கொடுத்து, கஞ்சி நாங்களே கிட்டி கொடுக்குறீங்க, வீடு வீடா போய் கஞ்சி கொடுக்கறோம். இதுல கொரோனா வராதா? ஒவ்வொரு தெருவிலையும் கஞ்சி எடுத்துக்கிட்டு 20 பேர் 30 பேர் போய் வீடு வீடா கஞ்சி கொடுத்தான். இது ஒருதலபட்சமா இல்லையா? இந்து கோவிலுக்கு ஆடி மாசத்துக்கு கூழு கொடுக்க வக்கு இல்லாத இந்த அரசாங்கம், கூழு வருத்தத்திற்கு அரிசி கொடுக்காத இந்த அரசாங்கம், இந்து கோவிலை ஒரு மாதிரியாகவும் இஸ்லாமியரை ஒரு மாதிரியாகவும் பார்ப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். எல்லாம் நியாயம் இல்லையாது. செய்த எல்லாருக்கும் ஒரே மரியாதை. அதுல பெரும்பான்மை இந்துக்களுக்கு கோவிலுக்கு கூழ் ஊத்துறதுக்கு கேட்டாங்களா இல்லையா? இந்து முன்னணியில அது கொடுக்கல. ஆனா இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் மசூதியா தரக்கல சொல்ற, அப்புறம் எங்க இருந்து கஞ்சி ஊத்துன, எதுக்கு ஊத்துன? அவ வீட்டு மாடியில தொழிலை நடத்தினான், 100 பேர் 200 பேர். இது எல்லாம் வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் வந்தது. ஆனா யாராவது அதுக்கு போய் வழக்கு போட்டீங்களா இல்ல, ஏதாவது கேட்டீங்களா? ஒண்ணும் இல்ல. நமக்கு என்ன இருக்குது? எவன் செத்தா என்ன, எவன் போனா என்ன அப்படின்னு இந்த அரசு ஊழியர்கள் நினைக்குதா இல்ல, இந்த அரசாங்கம் நினைக்குதா இல்ல, இவர்கள் மீது வழக்கு போட்டா நம்ம ஆட்சிக்கு ஆட்டம் வந்துடும் நினைக்குதா? என்ன சார் நினைக்குது? ஏன் எல்லாரையும் ஒரே மாதிரியா பாருங்க. கொரோனா காலகட்டத்தில் பாரபட்சம் வேண்டாம், எல்லாரையும் ஒரே மாதிரியா பாருங்க சார். தப்லீக் ஜமாத்துல இருந்து வந்தவன் 1000 பேர் சொல்றான், 520 பேருக்கு இன்னைக்கு வரல போன் நம்பர் மாறி இருக்கு. 520 பேர் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. தமிழ்நாட்டில் எந்த மூலையில இருக்கிறான், எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான்னு தெரியாது. அவன் என்னைக்கு வரப்போறான், அவனை எப்ப கண்டுபிடிக்க போறான் இந்த அரசாங்கம்? கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கொரோனா ஒழியும். ஆனா இந்த 520 பேர் நம்பரை கண்டுபிடிக்காத இந்த அரசாங்கம்
காவல்துறை அரசு ஊழியர்கள் மெத்தன போக்கில் இருக்கிறது. காரணம் கொரோனாவை பரப்புவதற்கு இவர்கள் தான் காரணம் என்று தெரிந்தும் இவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணாததுக்கு காரணம் என்ன? பயமா இல்ல மதமா? தெரியணுமா வேண்டாமா? இந்த ஒரு விஷயத்துல அரசாங்கம் ஒருதலபட்சமா இருக்கிறத நாங்க தள்ளிக்கிறோம். வழக்கு போட சொன்னா வழக்கே போடுறது இல்லை யார் மேலையும். வாஞ்சிநாதன் ஹாஷ் துறையை சுட்டுக் கொண்டவன் வாஞ்சிநாதன் அப்படியாடா சொல்லணும் பாவீங்களா? தேச துரோகி இந்த நாட்டில் எத்தனை பேர் உயிரை கொன்றிருக்கிறான், எவ்வளவு பேருக்கு வன்முறையை திணிச்சிருக்கான், எவ்வளவு பேர் லட்டி சார்ஜ் பண்ணிருக்கான், எவ்வளவு பேர் சொத்தை அழிச்சிருக்கான். இந்த நாட்டில் கொள்ளையடிக்க வந்த ஒரு கொள்ளைக்காரன் ஆயுஷ் துறை. ஆயுஷ் துறை நாட்டு தேச துரோகி. அவன் இந்த நாட்டை பிடிச்சு இந்த நாட்டுடைய தேசபக்தர்கள் கொன்று குளித்தவன். அவனை சுட்டு கொண்டாயா என் வீர தலைவன் வாஞ்சினாத? அவனுடைய இறந்த நாளுக்கு போய் மலர் அஞ்சலி செலுத்த போனா அரசாங்கம் அப்படியே துடிச்சுக்கிட்டு ஓடி வந்து கைது பண்ணுது. தேசபக்தன் இந்த நாட்டில் இருக்க கூடாது, எல்லாரையும் கைது பண்ணு. அது அடுத்த நாளே ஆழ்துறைக்கு அந்த நினைவு நாளுக்கு அன்னைக்கே அங்க இருக்கக்கூடிய சர்ச்சில் அவனுடைய சமாதி இருக்கு, அதுல போய் மலர் அஞ்சலி செலுத்துற அவனுக்கு. ஏன் கிறிஸ்தவர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினா அவனுக்கு கைது பண்ணக்கூடாதா? இந்த நாட்டை பிடிக்க வந்த ஒரு பிடாரி அவன், அவனுக்கு மலர் அஞ்சலி செலுத்துறதுக்கு அனுமதி உண்டு. இந்த தேச தலைவனுக்கு, தேச பக்தனுக்கு, வாஞ்சிநாதனுக்கு அனுமதி இல்லை அப்படி சொல்லும் போதுதான் கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இது தேவையில்லாத ஒரு ஒருதலபட்சம். கேட்டா கொரோனா காலமா? யாருக்குதா? இந்துக்கு மட்டும்தான் கொரோனாவா? இந்து மட்டும் குறி வச்சு தாக்குறதுக்கு காரணம் என்ன? இந்த டூரிஸ்ட் விசால வந்தவர்களை உடனடியாக கைது செய்து அவர்களை பிணை கைதியில விடக்கூடாது, இவர்களை கைது செய்து இவர் மீது வழக்கு தொடரணும். இப்படி தொடர்ந்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் உண்மையான மனித நேயம் இருக்கும், உண்மையான தேசபக்தி இருக்கும், உண்மையான பற்று இருக்கும். இந்த நாட்டில் எல்லாம் ஒண்ணுங்க, அரசியல்ல எல்லாம் ஒண்ணு. இதுல என்ன தனித்தனியா இவங்க மதம் தனி, இந்த மதம் தனி, இந்த மதத்துக்கு இப்படி பிரிச்சு பார்க்காதீங்க. எப்பயுமே அப்படிதான் பிரிச்சு பாக்குறீங்க. இது மதசார்பற்ற நாடுங்க, ஆனா மதத்துக்கு ஒரு சட்டம் வைப்பீங்க. எப்பயுமே தான் இந்த கர்மம் இருக்கு. ஆனா இந்த நாட்டில் பாருங்க, இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் கொத்து கொத்தா உயிர் செத்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போனால் நமக்கு வார்டு இல்லை, பெட்டு இல்லை. போடா வெளியே போடா, நீ வீட்டிலே இருந்து பார்த்துக்கோ, உங்களுக்கு வார்டு இல்லை, பெட்டு இல்லை. இல்லைனா ஏதாவது ஒரு காலேஜில் விடுறேன், அங்கே போய் தங்கிக்கோ. பொண்டாட்டி ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், வயதான கிழவங்கை ஒரு பக்கம், இதெல்லாம் பாதுகாப்பு இல்லைங்க. இதே அவங்களுக்குன்னு சொன்னால் மட்டும் ஏன் சார் ஒரே இடத்துல இருக்கு? அவங்கள மட்டும் ஏன் ஒரே குடும்பமாக போகும் சேர்க்குறீங்க? இந்த ஓர வஞ்சனை எதுக்கு? இதை தான் சொல்கிறோம், ஓர வஞ்சனையோட இருக்க வேண்டாம். அரசு, அரசு அதிகாரிகள் ஓர வஞ்சனை கூடாது, ஓர வஞ்சனை இருக்க கூடாது. அரசும் அரசு அதிகாரிகளும் எல்லாரையும் பாருங்க, சாதாரண மக்கள் இழிச்ச வாயர்களா தெரியக்கூடாதுன்றதுனால தான் இந்த முகநூல் வாயாத உங்கள்கிட்ட கருத்து வச்சிருக்கோம். இதுக்கப்புறமாவது இந்த அரசாங்கம் திருந்தம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.